விஜயின் மாநாடு முடியும் வரை மழை வராமல் இருக்க வேண்டி விழுப்புரத்தில் தாவேக்கா நிர்வாகிகள் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்துள்ளனர். தாவேக்கா மாநாடு பற்றிய பேச்சு ஆரம்பமானதில் இருந்தே பல்வேறு சிக்கல்கள் எழுந்து வருகின்றன. இடம் தேர்வு செய்வது, காவல்துறையில் அனுமதி வாங்குவது உள்ளிட்டவற்றை வெற்றிகரமாக கடந்து அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்கவிருக்கிறது. ஏற்கனவே செப்டம்பரில் மாநாடு நடக்கவிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் குறுகிய காலத்தில் ஏற்பாடுகளை செய்ய முடியாது என்பதால் அக்டோபருக்கு தள்ளி போனது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வந்த நேரத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் பெரிய தலைவலியாக மாறியது. சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் விக்கிரவாண்டியிலும் கனமழை பெய்ததால் மாநாட்டு வேலைகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. மழை காரணமாக மாநாட்டு திடலில் ஏற்பாடுகள் செய்வதற்கு சிரமமாக இருப்பதாக தாவேக்கா நிர்வாகிகள் கூறுகின்றனர். விஜயின் முதல் மாநாடு மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. அவர் பேச போகும் அரசியல் என்ன, தேர்தல் திட்டம் என்ன, கட்சியில் யார் யாரெல்லாம் சேர போகிறார்கள், மற்ற கட்சியில் இருந்து தாவேக்காவில் யாரெல்லாம் சேர போகிறார்கள் என முக்கிய கேள்விகளுக்கு இந்த மாநாட்டில் தான் விடை தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டிற்கு அடுத்தடுத்து சோதனைகள் வந்து கொண்டே இருப்பதால் தாவேக்காவினர் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு சிறப்பாக வெற்றி பெறவும், மாநாடு முடியும் வரை மழை வராமல் இருக்கவும், விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் தாவேக்கா நிர்வாகிகள் சிறப்பு அபிஷேகம் செய்தனர்.